ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று தறிக்கஞ்சி, இன்னொன்று கொண்டைக்கடலை முருங்கைக்கீரை சூப். அது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சிருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆயிட்டு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் எடுத்து இதே போல் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்து நெய்யில் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நெய்யிலே வதக்கி எடுக்கணும். இந்த வெங்காயத்து கூடலே இந்த முந்திரி பருப்பையும் ப்ரௌன் கலரில் வதக்கணும். உங்களுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் சேர்த்துடுங்க, நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் முந்திரி பருப்பெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிட்டு அரை லிட்ரு பால் எடுத்துருக்கிறேன். இது காய்க்காத பால். இந்த முந்திரி பருப்பு வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்குல்ல, அது கூட சேர்த்து இந்த பாலையும் நல்லா கொதிக்க வைக்கணும். பால் கூட சேர்க்கறதுக்கு ஒரு கப் அளவு தண்ணியும் சேர்க்கணும். இனிப்பு சுவைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்கிறேன். இந்த சீனி இந்த பால் கூட சேர்த்து நல்லா கரைச்சி விடணும். சீனி கரையிறதுக்கு கொஞ்சம் கிளறி கொடுக்கணும். இந்த பால் வந்து ஒரு கொதி வரணும். வந்த பிறகு தான் தறி கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு வெள்ளை ரவை எடுக்கணும். பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க, அந்த ரவை எடுத்து இது கூட சேர்க்கணும். சேர்த்து கிளறி கொடுக்கணும். சீனி நல்லா கரையட்டும், கரைஞ்சி பால் கொதிக்கட்டும். உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் சுகர் கொஞ்சம் கூட சேர்த்துடுங்க. ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து மீடியமாக தான் இருக்கணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும், அந்த டைம் வந்து தண்ணியெல்லாம் குடிக்கவே போல இது கொஞ்சம் செய்து குடித்தா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கும்போது இந்த ட்ரிங்க்ஸ் ரொம்ப நல்லது குடிக்கிறதுக்கு. லெந்தி டேஸில் தான் இது குடிக்கணும் இல்லை, நமக்கு எப்போமாதிரி இது குடிக்கணும்னு தோணும் போதும் செய்து குடிச்சிடலாம். இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பிஞ்சு அளவு உப்பு சேர்க்கணும். பால் கொதிக்குது. பால் கொஞ்ச நேரம் கொதித்த உடனே தீயை சிம்மில் வச்சுட்டு அரை கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். வெள்ளை ரவை, பாம்பே ரவை. இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலில் கொட்டிகிட்டே இருக்கணும். ஒரு கையை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரவை வந்து நிறைய சேர்த்தா கட்டி பிடிச்சிடும். கொஞ்சம் கம்மியாக தான் ரவை சேர்க்கணும். ரவை வந்து வெந்த பிறகு அதிகமாயிரும், அதனால் கொஞ்சம் கம்மியாக அரை கப்பு அளவுக்கு ரவை சேர்த்தா போதும். அப்போ தான் இது லிக்விடாட்டு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இனி இந்த ரவை வேகிறது வரைக்கும் கைவிடாமல் கிளறி கொடுக்கணும். நம்ம ரவை சேர்க்கும்போது வந்து தீ வந்து சிம்மில் வச்சுருக்கணும். இனி கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ரவை வேகும், இல்லைனா அடியில் பிடிக்கும். மூணு ஏலக்காவும் சேர்த்துடேன். சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். ரவை வெந்த பிறகு தான் இந்த ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். ரவை வெந்துட்டானே நம்ம இடையில பார்த்துடணும். அந்த பால் வெளியே பொங்கிடாமல் கிளறி கொடுத்துடணும். தீயை வந்து மீடியமாக வச்சுருந்தாலும் பால் பொங்கிரும், பார்த்து கிளறணும். இது வந்து சூடு ஆறின பிறகும் குடிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் லைட் சூடாகவும் குடிக்கலாம். இது நம்ம செய்து வச்சு சூடு ஆறின பிறகு குடிக்கும்போது கொஞ்சம் அந்த ரவை வந்து சேர்ந்து கட்டி ஆகிரும். அப்படி கட்டி ஆகிட்டுன்னா பயப்படாதுங்க. கொஞ்சம் பால் காய்ச்சி ஆறின பாலை கொஞ்சம் சேர்த்துட்டா போதும். உங்களுக்கு இனிப்பு சுவை அப்போ கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் இனிப்பும் சேர்த்துடுங்க. இந்த தறிக்கஞ்சி வந்து தறிக்கஞ்சி தறி காய்ச்சி இது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நெய் வேற சேர்த்துருக்கோமோ அந்த ஃப்ளேவரு, ஏலக்காயோட ஃப்ளேவர், நெய்யோட மணம், அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து குடிக்கும்போது செம்ம டேஸ்டாக இருக்குங்க. ஒரு தடவை இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தறிக்கஞ்சி ரெடி ஆகிட்டு ரவா நல்லா வெந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தறிக்கஞ்சி சூடு ஆறின பிறகு சர்வ் பண்ணலாம். கடைசியில் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது கொஞ்சம் டேட்ஸை சின்ன பீஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்து கலந்து குடிங்க. இனி கொண்டைக்கடலை முருங்கைக்கீரை செய்முறை நாம் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொண்டைக்கடலை எடுத்திருக்கிறேன். வெள்ளைக்கடலையும் கருப்பு கடலையும் சேர்த்தது ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து நைட்டு ஊற வச்சு காலையில் சூப்பு செய்கிறதுக்கு எடுத்திருக்கிறேன். ஒரு பிடி முருங்கைக்கீரை, ஒரு தக்காளி,
4-5 வெள்ளை பூண்டு போதும். இது வந்து 3 பேருக்குள்ள அளவு. ஓ, ஆள் எண்ணிக்கை கூடும் போது ரேஷியோ கூட்டிடணும். இது ஒரு ஆளுக்கு தான் ஒரு கைப்பிடி அளவு கடலை சேர்த்துருக்கிறேன். முருங்கைக்கீரை வந்து இதோடைக்கு கூட எடுத்துடலாம், பரவாயில்ல. இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கைப்பிடி அளவு போதும். முருங்கைக்கீரையும் கடலையும் தனித்தனி குக்கரில் வேக வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அதே ஊற வச்ச தண்ணியிலேயே அந்த கடலையும் சேர்த்து வேக வைக்கணும். இன்னொரு குக்கர்லேயும் முருங்கைக்கீரையை வேக வைக்கிறேன். ரெண்டும் ஒரே டைம் செய்தாதான் நம்மளுக்கு சூப்பு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். முருங்கைக்கீரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். கடலைக்கு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கிறேன். ரெண்டுக்கும் உப்பு சேர்க்க கூடாது, உப்பு சேர்க்காம வேக வைக்கணும். அடுப்பை பத்த வச்சு 2 குக்கரையும் ஒரே டைம் வச்சிருக்கிறேன். கடலை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் வச்சு 4 விசில் வைக்கணும். முருங்கைக்கீரை வந்து 3 விசில் வேக விடணும். வெந்த பிறகு எப்படி சூப்பு பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். கடலையும் கீரையும் வேகிறதுக்குள்ளே நம்ம தக்காளியும் பூண்டையும் அரைச்சி எடுத்துருவோம். தக்காளி கட் பண்ண பிறகு இந்த நடுவில் இருக்க இந்த காம்பை கட் பண்ணிடுங்க. பெரும்பாலும் தக்காளியில் இந்த சென்டரில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும். பூண்டையும் சேர்த்து கடலையை வேக வைத்து எடுத்தாச்சு. தண்ணியிலிருந்து வெளியே கடலையை மட்டும் எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுக்கணும். நல்லா மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திரு திருன்னு அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இதே போல தான். ஒரு கடாயை வச்சிருக்கிறேன். கடாயை சூடாயிட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் சூடான உடனே நம்ம தக்காளி பூண்டு எல்லாம் அரைச்சோம்ல, மை போல நான் அரைச்சிருக்கலாம், இந்த கலவை வந்து இதில் சேர்க்கணும். நெய் மெல்ட் ஆகிட்டு தக்காளி இது கூட சேர்க்கணும். நெய்யில் தக்காளி பூண்டோட பச்சை வடை போகுது வரைக்கும் கிண்டி எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் வதங்கணும், அந்த பச்சை வடைன்னு போகலை. தக்காளியோட தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரணும். தீயை சிம்மில் வச்சிடணும். மசாலா சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து அந்த மசாலாவையும் அது கூட தக்காளி கூட நல்லா வதக்கி விடணும். மிளகாய் பொடி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன், ஏன்னா இதில் வந்து பெப்பர் பொடி சேர்ப்போம், அதனால் காரத்துக்காண்டி கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி நம்ம இந்த கடலையை அரைச்சி வச்சுருக்குறோம்ல கொண்ட கடலையை, அதை இது கூட சேர்ப்போம். சேர்த்து அந்த மசாலாவிலேயே பரட்டி விடணும். கடலை வேக வைத்த தண்ணியை இந்த ஜாரில் மிக்ஸ் பண்ணி அது கூட சேர்த்துடணும். கூட ஜாரில் கலந்த தண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். முருங்கைக்கீரை வேக வைத்த தண்ணியும் இது கூட சேர்த்துடணும். தண்ணி மட்டும் தான் சேர்க்கணும், இலையை சேர்க்கக்கூடாது. அந்த கீரை வேகும் போதே தண்ணியிலே அந்த அதனுடைய ஜூஸ் இறங்கியிருக்கும். அந்த கீரை தண்ணி மட்டும்தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடணும். சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சூப்பு கொதிக்கட்டும். கொதிக்கும் போது தான் மிளகு பொடி சேர்க்கணும். சூப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரையில வந்து அயன் இருக்குது, கொண்ட கடலையில நார் சத்து இருக்குது, அதனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹேர் ஃபால்ஸ் எல்லாம் கம்மியாகும். இந்த சூப்பு வந்து வாரத்துக்கு 1 நாள் குடிக்கலாம். சின்ன பிள்ளைங்க வந்து கடலை கொண்ட கடலை அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இதே போல எல்லாம் அரைச்சி சூப்பு போல ரெடி பண்ணி கொடுத்தா அவங்க விரும்பி குடிப்பாங்க. இந்த சூப்பு வந்து 8 மாத குழந்தையில இருந்து முதியவர்கள் வரைக்கும் குடிக்கலாம், எல்லாரும் குடிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்க்கிறேன். இப்போ சேர்த்து அதையும் லைட்டாக கிண்டி விடணும். இந்த சூப் வந்து மார்னிங் ஈவினிங்லாம் குடிக்கலாம். கடைசியில் கொத்தமல்லியிலே தூவினா கொண்டக்கடலை முருங்கலை சூப்பு ரெடி. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அருமையான கொண்டக்கடலை முருங்கலை சூப்பு ரெடி. Until then, இது உங்கள் பெல் குக்கிங் சேனல். மீண்டும் ஒரு புதிய டிஷில் சந்திப்போம். நன்றி.